Hello everyone, welcome to my channel. I tried the same இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். அவல் தோசை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients எல்லாம் பார்த்தலாம். பச்சரிசி, அவல். பச்சரிசியும் அவலும் என்ன ரேஷியோ அப்படினு பாத்தீங்கன்னா 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் அவல். இதுதான் இதோட ரேஷியோ. அதாவது 1:4 ரேஷியோ. அதுக்கு அப்புறம் தேங்காய்ப்பூ ஒரு பெரிய வெங்காயம் சிகப்பு மிளகா காரத்தாந்தாப்ல எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு 1 டேபிள்ஸ்பூன் தோசைக்கு தேவையான அளவு உப்பு இன்னைக்கு நான் வந்து இந்த டம்ளர்ல 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் அவல் அந்த ரேஷியோல எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு பவுல்ல வந்து நாம எடுத்து வச்சிருக்க பச்சரிசி அதுக்கு அப்புறம் அவல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுல தண்ணி ஆட் பண்ணி 3 மணி நேரம் பச்சரிசியும் அவலும் நல்லா ஊறட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம தோசைக்கு மாவு அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச அவலும் பச்சரிசியும் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அவளையும் பச்சரிசியும் ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன் இதுல வந்து காரத்தாந்தாப்ல மிளகா அதுக்கு அப்புறம் உப்பு இதோட சேர்ந்து மாவு அரைக்கிறதுக்காண்டி கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இத நம்ம வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமும் கடுகு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஜீரகமும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நாம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூ அதையே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வதக்கின ingredients ஃபுல்லா நம்மளோட மாவுல ஆட் பண்ணிக்கலாம் மாவுல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கா பாத்துக்கோங்க நம்ம ஒரு தோசை கல் வச்சுக்கலாம் தோசை கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்மளோட மாவை ஊத்தி தோசை சுட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டாவது சைடு திருப்பிக்கலாம் ரெண்டு சைடுமே சூப்பரா வெந்துருச்சு நம்மளோட சூப்பரான அவல் தோசை ரெடி இது நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சர்வ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான அவல் தோசை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் நீங்க வீட்ல எப்பவுமே சாதாரண தோசை ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க அதுக்கு பதிலா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய அவல் தோசை நீங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட்ல சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க Thank you bye next ஒரு வீடியோல சந்திப்போம்